இருவர் திரைப்படம் முதலில் எம்ஜிஆரின் தோற்றத்திலேயே மோகன்லால் நடிப்பதாகத்தான் இருந்தது. பின்னர் அது கைவிடப்பட்டது. எம்ஜிஆரின் வாழ்க்கையை தழுவி ஆனந்தன் என்ற கேரக்டர் உருவாக்கப்பட்டு அதில் மோகன்லால் நடித்தார். இருவர் படத்திற்காக எம்ஜிஆர் போல் தொப்பி அணிந்து, ஜிப்பா அணிந்து, சால்வை போர்த்தி, கருப்பு கண்ணாடி அணிந்து தனது மாமனார் நடிகர் கே பாலாஜியின் வீட்டில் பிரத்யேகமாக புகைப்படங்களை எடுத்து கொண்டார். அந்த அனுபவம் பற்றி மோகன்லால் சொன்னதை இங்கே வாசிக்கிறோம். எம்ஜிஆராக கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த பாக்கியம் தற்போது நினைத்தாலும் எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. இந்த வாய்ப்பு என் வாழ்க்கையில் கிடைத்த அதிர்ஷ்டம். எம்ஜிஆர் பயன்படுத்திய தொப்பி மற்றும் கண்ணாடி ஆகியவை இருவர் படத்தில் பயன்படுத்தப்படவில்லை. பாடல் காட்சிகளில் ஒரு சில காட்சிகளில் மட்டும் என்னை அறியாது எம்ஜிஆர் போன்று பாவனைகள் செய்திருப்பேன். அந்த காட்சிகளில் நான் பயன்படுத்தியது கைக்குட்டை மட்டும்தான். எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த படத்தை பார்த்த பின்பு எம்ஜிஆரை போன்றே மோகன்லால் இருக்கிறார் என்றனர். எம்ஜிஆர் போல் எப்படி நடிக்க முடிந்தது என்ற கேள்விக்கு என்னால் பதில் கூற முடியவில்லை. சென்னையில் உள்ள என் மனைவியின் வீட்டில் எம்ஜிஆர் அவர்களைப் போல் ஒப்பனை செய்து பல புகைப்படங்களை எடுத்துள்ளேன். அப்போது அங்குள்ள வீட்டு வேலை செய்யும் பெண்கள் அந்த புகைப்படங்களை கண்டு நாங்களும் உங்களுடன் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறோம் என்றனர். எம்ஜிஆர் அவர்களைப் போல் ஒப்பனை செய்த என்னை கட்டிப்பிடித்து கண்கலங்கி புகைப்படங்களை எடுத்து கொண்டனர். இவ்வாறு மோகன்லால் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். என் சட்டத்தில் தந்தமாக உடன் தரப்பட்டது.